முன்னாள் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. சமீபத்தில் அவருடைய வீட்டில் அதுக்கப்புறமா அவரோட ஆஃபீஸில் எல்லாத்தையுமே ஒரு ஐடி ரைட் நடந்துச்சு. ஸோ அதை பற்றின சில விவரங்கள் தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அந்த பேட்டியை பார்த்துருந்தோம். ஆரம்பத்திலேயே மம்தா பானர்ஜி மற்றும் ராகுல் காந்தி, எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், தீரன் போன்ற பல பிரபலங்களுக்கு அவர் வந்து நன்றி தெரிவித்தார். ஏன்னா அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இவங்கெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே ராகுல் காந்தி அவருக்கும். ஒரு தலைமைச் செயலாளரோட இல்லத்தில் அலுவலகத்தில் ஐடி ரைட் வர்றதுக்கு ப்ராப்பரான வாரன் மட்டும் இருந்தால் பத்தாதா அப்படின்றத எங்களோட கேள்வி. ஏன்னா உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, பாதுகாப்பு இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களால் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு அதிகாரி அப்படின்னும், தன்னை அப்பாயிண்ட் பண்ணது அவங்க தான் அப்படின்னும் சொல்லியிருந்தார் ராம்மோகன் ராவ். இப்போ அவங்களே இல்லை, ஆனால் ஏன் அவங்களோட பெயரை தன்னோட பாதுகாப்புக்காக ராம்மோகன் ராவ் இழுத்தாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அடுத்த ஒரு விஷயம், தன்னுடைய வீட்டிலிருந்து 1,12,320 ரூபா மட்டுமே எடுக்கப்பட்டது. அது போக தன்னுடைய மனைவி மற்றும் மகளுக்கு சம்பந்தமான 40-40 பவுன் நகைகளும் எடுத்து செல்லப்பட்டது ஐடி துறையினரால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. சாதாரண ஒரு பிரஜையா எனக்கு வந்து கேட்குற கேள்வி, 1,12,320 ரூபாவை கணக்கில் வச்சிருந்தீங்க, அதாவது கணக்கோட நீங்க அந்த பணத்தை வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நார்மலா உங்ககிட்ட கணக்கோட வச்சிருக்க பணத்தோட கூட ஒரு ரூபா இருந்தாலே அது வந்து அஃபன்ஸ் தான் நம்ம தமிழ் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப 1,12,320 ரூபா உங்களுக்கு அதிகமா எப்படி வந்துச்சு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. நீங்க சொன்னதுலேயே தான் நாங்க வந்து இப்ப கேள்வி எடுத்திருக்கோம். அடுத்ததா 40 பவுன் நகை, ஓகே இது நார்மலா எல்லாருக்குமே இருக்க வேண்டியது ஒன்று தான். அப்போ 40 பவுன் எக்ஸஸ் இருக்க போய் தானே அவங்க அதே எடுத்துட்டு போறாங்க, இதையும் நீங்க ஏன் தெளிவுபடுத்தல அப்படின்றதான் எங்களோட கேள்வி. அப்புறம் தன் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ராமமோகன் ராவ் சொன்னாரு. யாரால இருக்கு, எதனால இருக்கு அப்படின்றத அவரை பத்தி எதுவுமே விளக்கமா சொல்லல. தற்போதைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கை கட்டி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தப்பு பண்ணவங்கள ரைட் பண்றதுல அவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எங்களுக்கு புரியல, அதையும் நீங்க தெளிவுபடுத்தணும். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் தான் குற்றமற்றவன் அப்படின்றத நீங்க வந்து நிரூபிக்கணுன்றதுக்காக வந்த மாதிரி தெரியல. ஏதோ நிறைய பேரோட பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க வெளியே கொண்டு போற நிறைய மேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, பட் ஆனால் எதுவுமே நீங்க சொல்லல அப்படின்றதா உண்மை. நீங்க சொன்னதுலேயே உங்களுக்கே திருப்பி வந்திருக்கிறது தான், அதாவது 1,12,320 ரூபா நீங்க கணக்கு இல்லாம வச்சிருந்தீங்கன்றது தான் இப்போ உங்க மேல குற்றச்சாட்டு. அந்த 60 கோடி 100 கோடி அதெல்லாம் விட்டுருங்க, இந்த 1,12,320 ரூபா உங்களுக்கு யார் தந்தா அப்படின்றதுக்கு நீங்க பதில் சொல்லலே போதும். ஆனால் ஒரு விஷயம், தயவு செய்து இறந்து போன முன்னாள் முதல்வரை உங்களோட பாதுகாப்பு கேடாயமா பயன்படுத்தாதீங்க திரு ராம்மோகன் ராவ் அப்படின்றத தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் வந்து இதை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறோம். அவங்க இருந்திருந்தா உள்ளே வந்திருப்பாங்களா, அவங்க இருந்திருந்தா உள்ளே வந்திருப்பாங்களா அப்படின்னா உங்கள் தப்புக்கு அவங்களையும் நீங்கள் கூட்டு சேர்க்குற மாதிரி இருக்குது. இதை வந்து உண்மையான தமிழ் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்றதையும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம்.